வணக்கம் இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் வளர்ச்சியடைய பாடுபட வேண்டும் தொண்டர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து வருவது கவலை அளிக்கிறது மீனவர்களை விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல் சட்டப்பேரவையில் நாளை பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்றார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி முத்திரை சின்னத்தை வெளியிட்டது தமிழக அரசு இந்தியா கூட்டணியில் தான் ஆம் ஆத்மி நீடிக்கிறது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பேட்டி பாஜகவுடன் இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி தமிழகத்தில் நெருமி கலந்த பஞ்சு மிட்டாய்க்கு மட்டுமே தடை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தகவல் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் வானிலை மையம் தகவல் இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி இனி விரிவான செய்திகளை காணலாம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியா வேகமாக வளர்ச்சி அடைய பாடுபட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் டெல்லியில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் அப்போது பாஜகவினர் மெத்தனமாக இருக்கக்கூடாது என்றும் தேர்தல் வெற்றிக்கு கடினமாக உழைக்க வேண்டும் என்று கூறினார் பாஜக கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என எதிர்கட்சிகள் கூறுகின்றன அடுத்த ஐந்தாண்டுகளில் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைய பாடுபட வேண்டும் என்றும் முதல் முறை வாக்காளர்கள் உள்ளிட்ட அனைவரின் நம்பிக்கையும் ஈட்டியாக வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கினார் மேலும் தேர்தல் பரப்புரையின் போது சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு பிரிவினரையும் நாம் சென்றடைய வேண்டும் என்றும் அடுத்த நூறு நாட்களுக்கு புதிய உற்சாகம் நம்பிக்கையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழக மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் மோடி மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வலியுறுத்தி உள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பக்கத்தில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருவது கவலை அளிக்கின்றது கடந்த இரண்டு மாதங்களில் அறுபத்தி ஒன்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன இது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துவது மட்டுமின்றி அவர்களின் படகுகள் இலங்கை அரசால் தேசியமயமாக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் கடின உழைப்பில் சம்பாதித்த சேமிப்பையும் ஆபத்தில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் தமிழக மீனவர்களை மீட்கவும் அவர்களின் படகுகளை விடுவிக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக மக்கள் சார்பாக வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார் தமிழக பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாளை தாக்கல் செய்கின்றார் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கடந்த பனிரெண்டாம் தேதி ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலுரை ஆற்றினார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாளை தாக்கல் செய்கின்றார் இந்நிலையில் நாளை தாக்கலாக உள்ள நிதிநிலை அறிக்கையை குறிப்பிடும் வகையில் தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற முத்திரை சின்னத்தை தமிழ்நாடு அரசு இன்று வெளியிட்டுள்ளது இந்தியா கூட்டணியில் தான் ஆம் ஆத்மி கட்சி நீடிப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான அபிஷேக் மனு சிங்வி இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்க இயக்குநரகம் என்ற துறை இல்லையென்றால் பாஜக கூட்டணியில் உள்ள அனைவரும் இந்தியா தான் இருப்பார்கள் என்றும் பாஜக தன்னை கைது செய்ய நினைப்பதாக கூறினார் தான் கைது செய்யப்பட்டாலும் எங்களுக்கான காலம் நிச்சயம் வரும் என்றும் கூறினார் தொடர்ந்து இந்தியா கூட்டணி தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பதிலளித்தார் அப்போது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஒரு பயணிதான் என்றும் அவர் நினைத்தவுடன் ஏறுவார் இறங்குவார் என்றும் தெரிவித்தார் மேலும் தேர்தலில் நானூறு இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என்று பிரதமர் மோடி தெரிவித்ததற்கு நாடாளுமன்றத்திலேயே பதிலளித்து விட்டதாகவும் சரியான நேரத்தில் முடிவுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கூறினார் மேலும் இந்தியா கூட்டணியில் தான் ஆம் ஆத்மி கட்சி நீடிப்பதாக தெரிவித்தார் பாஜகவுடன் இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் அதிமுக தலைவர்கள் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய சில கருத்துக்கள் அதிமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனால் அதிமுக மற்றும் பாஜக இடையே மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அதிமுக அறிவித்தது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் அதிமுக நிலைப்பாடு தெளிவாக உள்ளது என்றும் பாஜகவுடன் கூட்டணி என்பது இப்போதும் இல்லை எப்பொழுதும் இல்லை என்றும் கூறினார் மேலும் கதவை மூடிவிட்டோம் இனி பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை தங்கள் நிலைப்பாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தியதாக தெரிவித்தார் ஈரோடில் திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது ஈரோட்டில் திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பெயரிலான நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது அமைச்சர் சு முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் தமிழக செய்தித்துறை அமைச்சர் மூபே சுவாமிநாதன் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசும்போது பாஜக நம்மை வஞ்சித்த வேளையில் அதிமுக பதவிகளை பாதுகாப்பதற்காக மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்தது எனவும் கலைஞர் தொகை வழங்கும் திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் தொகை பெற்று வருகின்றனர் எனவும் கூறினார் கூட்டத்தில் ஈரோடு நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் மதுரை அழகர் கோவிலில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அழகர் கோவிலில் புதிய கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது கல்லந்திரி அருகே உள்ள பூவக்குடி கிராமத்தில் கோவில் நிர்வாகம் சார்பாக புதிய திருமண மண்டபம் கட்டுதல் மற்றும் கோவிலின் மேற்கு புற கட்டுதல் ஆகிய பணிகளுக்கான துவக்க விழாவினை சுமார் பனிரெண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக சென்னையில் உள்ள தலைமை செயலகத்தில் தொடங்கி வைத்தார் இதையடுத்து அழகர் கோவிலில் உள்ள திருமண மண்டபத்தில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் அறங்காவலர் குழுவினர் குத்துவிளக்கு ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கோவில் நிர்வாகிகள் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டதையொட்டி நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினர் வெடிவெடித்து கொண்டாடினர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் இதையடுத்து நெல்லை மாவட்டம் கலக்காட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொருளாளர் ரூபி மனோகரன் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டார் பின்னர் அவர் தெரிவித்த வாழ்த்து செய்தியில் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவராக சிறப்பாக செயல்பட்டு வந்து தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவராக பொறுப்பேற்கும் செல்வ பெருந்தகை என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை

நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த வகையில் குழந்தை பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட நான்கு புதிய பள்ளி விழாவிற்கு மோரை ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் திவாகரன் தலைமை நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி பள்ளி வகுப்பறையை திறந்து வைத்தார் இந்த விழாவில் திமுக ஒன்றிய செயலாளர் தயாளன் மாவட்ட கவுன்சிலர் சதீஷ் மோரை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கார்த்திக் ஊரக வளர்ச்சி உதவி திட்ட இயக்குநர் பரணி வில்லிவாக்கம் வட்டார கல்வி அலுவலர் மேரி ஜாஸ்மின் தலைமை ஆசிரியர் திருமால் உட்பட வார்டு உறுப்பினர் அரசு அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் அமைச்சர் ஏவா வேலுவின் செய்யாறு வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வட ஆலப்பெருந்தான் கிராமத்தில் மேல் சிப்காட் எதிர்ப்பு இயக்க விவசாயிகள் அமைச்சர் ஏவா வேலு வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக மேல்வாசிப்கார்ட் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி போராடி வரும் விவசாயிகளை சிறையில் அடைத்தும் கொடுமைப்படுத்தியும் தொடர்ந்து போராடிய விவசாயிகளின் மீது அவதூறு பரப்பியும் வரும் அமைச்சர் ஏவா வேலுவின் செய்யாறு வருகையை எதிர்த்து அவரது திருவுருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் பள்ளிக்கர்ணையில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் முதியவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் ஆந்திர மாநிலம் தடாவை சேர்ந்த ஹரி என்ற முதியவர் பல்லாவரம் செல்லும் சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார் இவர் இரவு சாலையை கடக்கும் போது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த வாலிபர் மோதியதில் முதியவர் தூக்கி வீசப்பட்டார் இதையடுத்து சாலையில் விழுந்த முதியவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் காயப்பட்ட இளைஞரை மீட்டு பொதுமக்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதையடுத்து தகவல் அறிந்து வந்த பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூரில் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாயில் பூங்கா சீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது திருவள்ளூர் நகராட்சி இருபத்தி நான்காவது வார்டு பாரதி நகரில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் தனியார் வங்கி சமூக பொறுப்பு நிதி எட்டு லட்சம் ரூபாய் மற்றும் நகராட்சி சார்பில் பதினெட்டு லட்சம் ரூபாய் என மொத்தம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா மேம்படுத்தப்பட்டது நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமையிலும் நகராட்சி ஆணையர் சுபாஷினி நகரமன்ற துணைத் தலைவர் சி ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பூங்காவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் வசந்தி நீலாவதி பிரபாகரன் ஆயுப் அலி செல்வகுமரன் நகராட்சி பொறியாளர் நடராஜன் உதவி பொறியாளர் சரவணன் சுகாதார அலுவலர் கோவிந்தராஜ் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டையில் கள்ளச்சாராயம் காட்சி விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு அருகே உள்ள கருங்காக்குறிச்சி தெற்கு தெருவில் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்று வருவதாக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது இந்த தகவலை அடுத்து அப்பகுதிக்கு சென்று மதுவிலக்கு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அப்போது அப்பகுதியை சேர்ந்த தங்கராஜ் என்ற நபர் சாராயம் காய்ச்சி விற்று வந்தது தெரிய தொடர்ந்து அவர் சாராயம் தயாரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த முன்னூற்றி ஐம்பது லிட்டர் சாராய ஊரலை கைப்பற்றி அதனை போலீசார் அழித்தனர் மேலும் இருபது லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டதோடு கைது செய்யப்பட்ட தங்கராஜை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டையில் மத நல்லிணக்க ஒற்றுமையை மேம்படுத்தும் வகையில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மத நல்லிணக்க ஒற்றுமையை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஆதி திராவிட நல அபிவிருத்தி அமைப்பு மற்றும் காஞ்சிபுரம் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் ராணிப்பேட்டை மாவட்ட தமுமுக தலைவர் முகமது அலி தலைமையில் நடைபெற்றது முகாமில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு ஹஜ் கமிட்டி உறுப்பினரும் தமுமுக தலைமை நிர்வாக குழு உறுப்பினருமான குணங்குடி ஆர் ஹனிபா கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தமிழ்நாடு அரசு மூலம் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒன்றிய அரசு குழுக்கள் மூலமாக ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு பேரை தேர்வு செய்துள்ளது அதில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பேர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ள இடம் ஒதுக்க வேண்டும் என ஹனிபா கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த முகாமில் முக்கிய நிர்வாகிகள் ரஹ்மான் அப்துல் வாஹிப் இப்ராம் தஸ்தகீர் தமீன் மோகன் உட்பட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேர்வான முதல் முதல்ட்டடம் அதாவது பயண கட்டம் முதல் கட்சிய அனைவர்களும் தாமதமில் புதுக்கோட்டை இடுகாட்டில் உள்ள பாழடைந்த கிணற்று பகுதியில் அரசு பள்ளி மாணவர்களின் சீருடைகள் தீயில் எரிந்த நிலையில் இருப்பதை கண்டு அப்பகுதியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே அக்கட்சிப்பட்டி இடுக்காட்டு பகுதியில் உள்ள பாழடைந்த கிணற்றில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை அரசு பள்ளி மாணவர்களுக்காக வழங்கக்கூடிய சீருடைகள் மூட்டை மூட்டையாக குவிக்கப்பட்டு அதில் சில சீருடைகள் தீயிட்டு எரிந்த நிலையில் கிடந்துள்ளது இதனை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த சில சமூக ஆர்வலர்கள் பாடடைந்த கிணற்றுக்குள் இறங்கி சீருடைகளை வெளியே கொண்டு வந்தனர் மேலும் மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட பள்ளி சீருடைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட மூட்டைகளில் எதற்காக பாழடைந்து கிணற்றுக்குள் வீசினார்கள் இந்த செயலை செய்தது யார் என்பது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பூந்தமல்லி அருகே காலி நிலத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் குழாய்கள் தீயில் எரிந்து நாசமாகின பூந்தமல்லி அடுத்து பாரிபாக்கம் சென்னீர் குப்பம் ஆவடி சாலையை ஓட்டி தனியாருக்கு சொந்தமான வீட்டு மனைகள் விற்பனை செய்வதற்காக காலியிடம் உள்ளது இந்த நிலத்தில் அதிக அளவில் வளர்ந்த புல்களை ஊழியர்கள் அப்புறப்படுத்தி அதனை தீ வைத்து எரித்தனர் அப்போது காற்றின் வேகத்தால் தீ அருகில் இருந்த காலியிடத்தில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பைப்புகளில் பட்டு கொழுந்துவிட்டு இருந்தது இதுகுறித்து பூந்தமல்லி தீயணைப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் பீழ்ச்சி அடித்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது இந்த சம்பவம் குறித்து பூந்தமல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் அண்ணன் தம்பிக்கு ஏற்பட்ட தகராறில் தம்பி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருவண்ணாமலை அடுத்து மாதனம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் சர்க்கரை கண்ணன் சகோதரர்கள் இவர்கள் இருவரும் தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் தனித்தனியே விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இருவருக்கும் சொந்தமான கிணற்றில் இருந்து தண்ணீர் பாய்ச்சுவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக சர்க்கரை மகன் ஞானசேகர் கண்ணனை கத்தியால் குத்தியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த கண்ணன் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த மங்களம் காவல்துறையினர் இருந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அகில இந்திய இந்து சத்தியசேனா அமைப்பின் தேசிய தலைவர் தெருமுனை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் சென்னை மாதாவரம் தொகுதியான புதிய லட்சுமிபுரம் பிரதான சாலையில் மாபெரும் இந்து எழுச்சி தெருமுனை கூட்டம் அகில இந்திய இந்து சத்தியசேனா அமைப்பின் சார்பாக ஸ்ரீஹரி தலைமையிலும் இந்து சத்தியசேனா அமைப்பின் தேசிய தலைவர் வசந்த்குமார் முன்னிலையில் நடைபெற்றது தெருமுனை கூட்டத்தில் பேசிய வசந்த்குமார் தெருக்களில் இருக்கும் ஏரிகளை விற்று பணத்தை கொடுத்து தண்ணீரை வாங்கும் நிலையை உண்டாக்கி உள்ளதாக தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார் கோவை அருகே எட்டாம் வகுப்பு மாணவி கோவையின் பெருமையை பாடலாக பாடி வெளியிட்டுள்ளார் கோவை பேரூர் பகுதியை சேர்ந்த சரவணகுமார் மகாலட்சுமி தம்பதியனின் மகள் ஸ்ரீ தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வருகின்றார் இந்நிலையில் ஜெனிகாஸ்ரீ தனது சிறு வயதில் இருந்தே நாட்டுப்புற பாடல்களில் ஆர்வம் கொண்டு சிறு சிறு நாட்டுப்புற பாடல்களை பாடி வருகின்றார் இதனைத் தொடர்ந்து கோவையின் வளங்கள் கொங்கு தமிழ் கோவை மண்ணின் பெருமை பாடலாக பாடி வெளியிட்டுள்ளார் வெளியாகி அதிகமானோரால் பகிரப்பட்டு வருகின்றது மேலும் இந்த பாடலை கோவை மக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர் சென்னை நடுநிலை பள்ளியின் எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டின் நாற்பத்தி எட்டாவது வார்டில் உள்ள பெரு சென்னை நடுநிலை பள்ளியில் ஒன்பதாவது ஆண்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தனியார் பள்ளிகளுக்கு ஈடாக அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோருக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலை கலை கல்லூரியில் முகாம் நடைபெற்றது திருவண்ணாமலை கருணாநிதி அரசு கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் முகாமில் எண்பத்தி ஐந்து தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு பணிக்கு தகுதி உள்ள நபர்களை தேர்ந்தெடுத்தனர் மேலும் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டது முகாமில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் யோகலட்சுமி அரசு கலை கல்லூரி முதல்வர் கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவை விமான நிலையத்தில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட கோவா ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது கோவை விமான நிலையத்தில் கோவை கோவா கோவை ஹைதராபாத் இடையே தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட விமான சேவை தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது பிப்ரவரி முதல் வாரத்தில் இருந்தே கோவை கோவா இடையே விமான சேவை தொடங்கப்பட்டது இந்நிலையில் கோவை ஹைதராபாத் இடையேயான விமான சேவை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் தொடங்கப்பட உள்ளது என விமான நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உடைந்து உள்ள சாலை தடுப்புகளை சரிசெய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாவிற்கு உட்பட்ட சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பத்து வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சாலை தடுப்பு இரும்பு தடுப்புகள் விபத்து மற்றும் பல்வேறு காரணங்களால் உடைந்துள்ளது சாலை தடுப்பு இல்லாத காரணத்தினால் இரவு நேரங்களில் வாகனங்களை முந்தி செல்லும் போது விபத்து ஏற்பட்டால் அதிக உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் பெற்றுள்ளன இதனால் உடைந்த சாலை தடுப்புகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் குதிரைகள் பூட்டிய தங்க சூரிய பிறமை வாகனத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவம் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகின்றது பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெற்று வரும் நான்காம் நாள் காளை உற்சவத்தில் மஞ்சள் நிற பட்டு உடுத்தி மாலையணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் குதிரைகள் பூட்டிய தங்க சூரிய பிரபை வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் மேல தாளங்கள் முழங்க காஞ்சிபுரம் நகரின் நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்தார் சூரிய பிறவை மீது வலம் வந்த காமாட்சி அம்மனை வழிநடுகிலும் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ஆயக்குடி அரசு உதவி பெறும் முஸ்லிம் உயர்நிலை பள்ளியில் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள ஆயக்குடி அரசு உதவி பெறும் முஸ்லிம் உயர்நிலைப் பள்ளியில் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு விழா முஸ்லிம் கல்வி சங்க கௌரவ தலைவர் மௌலவி ஜாஃபர் அலி தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி தனியார் கல்லூரியின் வேதியியல் துறை இணை பேராசிரியர் சையத் அலிபாதிஷா மற்றும் பேராசிரியர் மசூத் அகமது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் விழாவில் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளை கௌரவித்து பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முகமது ஃபாரூக் மெஹருன்சா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து இடையே நடைபெற்று வரும் மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்தை விழுத்து இந்தியா அபார வெற்றி பெற்றது ராஜ்கோட்டில் நடந்து வரும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த இந்தியா அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்கள் குவித்தது பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி முன்னூற்றி பத்தொன்பது ரன்களில் ஆட்டமிழந்தது இந்திய அணி தொன்னூற்றி எட்டு ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட்டுகளை செய்வதாக அறிவித்ததன் மூலம் இங்கிலாந்து அணிக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் இலாக்காக நிர்ணயிக்கப்பட்டது தொடர்ந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி இருபத்தி எட்டு ரன்களில் சுருண்டது இதன் மூலம் இந்தியா நானூற்றி முப்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீட்டு இமாலய வெற்றியை பதிவு செய்துள்ளது மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைய பாடுபட வேண்டும் தொண்டர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து வருவது கவலை அளிக்கிறது மீனவர்களை விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல் சட்டப்பேரவையில் நாளை பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்றார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி முத்திரை சின்னத்தை வெளியிட்டது தமிழக அரசு இந்தியா கூட்டணியில் தான் ஆம் ஆத்மி நீடிக்கிறது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பேட்டி பாஜகவுடன் இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி தமிழகத்தில் நிரம்பி கலந்த பஞ்சு மிட்டாய்க்கு மட்டுமே தடை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தகவல் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் வானிலை மையம் தகவல் இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் காலை பனிரெண்டு மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்